காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. ஆக்சுவலி மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் என்ன ஸ்டெப் எடுக்கிறது, என்ன விதமான இந்த எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு என்ன ப்ராப்ளமா? சம் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட். ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஃபேமிலி ப்ராப்ளம். யாருக்கு யாருக்குமான ப்ராப்ளம்? எனக்கும் எங்க வீட்டுக்கும். எனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் இருக்கும். சரி, என்ன ப்ராப்ளம், எந்த விஷயத்துல சண்டை வருது? இப்போ வந்து மேடம், நான் வந்து எங்க ஃபேமிலியே நான் வந்து இண்டிபெண்டா வந்து வளர்ந்துருக்கேன். அது எப்படின்னா, நான் வந்து மூணாவது பொண்ணு. ஸோ மூணாவது பொண்ணு போது என்னை அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி என்ன காலேஜ் டேஸ் ஃபுல்லாக என்னோட ஸ்டடீஸ்ல படிச்சு. உங்க முதல் ரெண்டு பேர் என்ன, அக்காவா? அக்கா. அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. உங்க ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன உங்களுக்கும் உங்க முந்தின அக்காக்கும்? ஃபர்ஸ்ட் அக்காக்கு 7 இயர்ஸ். ரெண்டாவது அக்காக்கு உங்களுக்கும்? 3 இயர்ஸ். ஆனா ரெண்டு அக்காவோடுமே உங்களுக்கு நெருக்கம் கிடையாது? எனக்கு செகண்ட் அக்காவோட ரொம்ப அட்டாச்மென்ட், அவ என்னெல்லாம் பாத்துக்குவா. ஆனா ஃபர்ஸ்ட் அக்கா வந்துட்டு விட மாட்டான். என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? நான் ஒரு ஸ்கோப்ல வந்துட்டு இருந்தேன். அதனால கூட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு இடம் பார்த்து வச்சிட்டோம். சின்ன அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எனக்கு எங்க கேஸ்ட் இல்லாம இங்க ஒரு கேஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணல, அவங்க வீட்டிலேதான் ஸ்டேபிளா இருந்தாங்க, நீங்க தான் பண்ணி வைக்கணும்னு. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் சரின்னு நாங்களே கூப்பிட்டு எல்லாரும் மாதிரி வச்சு கல்யாணம் பண்ணி அவங்களே அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுல நிறைய கடன் பிரச்சனை, ஏன்னா ரெண்டு பொண்ணு கட்டி கொடுத்தது, அதுங்களுக்கு சீர் வச்சு பார்த்தது எல்லாமே. அப்ப என்ன வச்சு, நான் மட்டும் எனக்கு வந்து வருஷத்துக்கு ஃபீஸே 6000 ரூபாய் தான் இன்ஜினியரிங்ல. அதையே எனக்கு லைன்ஸ் கிளப் மூலமா நான் போய் ஹெல்ப் வாங்கிட்டு நான் லோன் போட்டேன். எங்க வீட்டுல இருந்து எனக்கு சரியான சப்போர்ட் கிடையாது. ஆனா நான் படிக்கும் போது என்னமோ தெரியல, எங்க வீட்டுல என் மேல அஃபெக்ஷன் எல்லாருக்கும் உருவாயிருச்சு. பரவாயில்ல, பொண்ணு படிக்கிறா, நல்லா வேலைக்கு போயிடுவா அப்படின்னு காரணமா என்னென்ன பாசங்க தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளவு நாள் இல்லாதவங்க இப்ப வந்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அப்புறம் வேலைக்கு போனேன், வீட்டுல எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லா கடனும் நான் தடுச்சேன். எக்ஸலன்ட், பாராட்டுகள்மா, கங்கராச்சுலேஷன்ஸ். திரும்பி வந்து எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சுகர் இருந்தது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம எனக்கு ஒரு கனவு வருது வீட்டுல ஹாஸ்டல்ல இருக்கும்போது. நான் அதை நினைச்சிட்டு ஓடி வந்துட்டேன், என்ன ஆகுது அப்படின்னு. சோ அதே மாதிரி அப்பா வந்து அங்கதான் ஃபர்ஸ்ட் அட்டாக், நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். அப்ப இங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இங்க பாக்க முடியாது, இங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டி 3 வருஷம் அப்பா கூட போறாங்க. அப்பா தவறிட்டாங்க. சரி,
நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்க இருந்து ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இங்க இருந்து ஒரு ஆபீஸ்க்கு ஒர்க்கு போனேன். அங்க மேனேஜரா ஒர்க் பண்றேன். நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும் தான் அப்ப இருந்தீங்க? நானும் எங்க அம்மா மட்டும் தான். சரி, ஓகே. அப்ப என்ன உங்க வயசு என்ன அப்போ? நானே 23. சரி, அப்புறம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி 26 ஆச்சு. அப்ப எனக்கு உண்டான எல்லா கடமையும் அடிச்சுட்டு எனக்கு உண்டானதை நானே சேர்த்துக்கிட்டேன். சரி, அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். சரி, ஓகே. இது எப்ப நடந்தது? திரும்ப பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட வந்து நானா இருந்தது, காசு இருந்தது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அம்மா என்ன சொன்னாங்க, அக்கா அங்க பார்த்து கட்டி கொடுக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. ஆனா அக்கா அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க நம்மள புடிச்சுக்குமோ, நம்ம கையில காசு கொடுத்து இந்த பிள்ளைய கட்டி கொடுக்கறது பயந்துட்டாங்க. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அம்மா ஒரு ஆள் தனி. அப்ப அம்மா என் மேல ரொம்ப அட்டாச் பண்றாங்க. இந்த அளவுக்கு நம்ம வேண்டாம் நினைச்ச பிள்ளை இந்த அளவுக்கு பாக்குதே. சரி, உங்களுக்கு இப்ப திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 10 மாசம் தான் மேம் ஆகுது. சரி, நீங்க திருமணம் ஆகுற போது கடைசியா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க? நீங்க இப்ப வேலைக்கு போல? எல்லாத்தையுமே நான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு அம்மா இல்ல, எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க சித்தி. நான் வந்து ஒரு ஸ்டெப் மதர் கிட்ட போய் நான் அப்படி இருக்கேன். எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அவங்க எதுவுமே எனக்கு ஸ்டெப் மதர்னு தெரியும், ஆனா எல்லாமே அவங்க பேர்ல தான் இருக்கும். அவங்க இந்த அளவுக்கு குணாச்சாரம் கொண்டவங்க எனக்கு தெரியாது. அதாவது உங்க வீட்டுக்காரரோட அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்களா? ஒரு 10th படிக்கும் போது இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் உங்க மாமனார் வந்து மறு திருமணம் பண்ணிட்டாரு. இப்போ அவங்களுக்கு குழந்தை ஏதாவது இருக்கா? ஒரு பையன். தட் இஸ் உங்க வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க, உங்க வீட்டுக்கார் அதாவது அவரோட அம்மாக்கு கூட ஒரு ஒய் ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி என்னோட ஏஜ் தான். அந்த பொண்ணுக்கு வந்து சரியான மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது வீட்லயே இருக்கா? திருமணம் ஆயிடுச்சா? வீட்லயே இருக்கு. திருமணம் ஆல? ஆமா. எத்தனை வயது இப்ப அந்த பொண்ணுக்கு? என்னோட ஏஜ் தான், 28. என்ன மனநலம் பாதிச்சிருக்குனா என்ன மாதிரி? எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிச்சுச்சு? 4th தான் படிச்சது. தனி தானா தன்னால எல்லாத்தையுமே செஞ்சுக்க முடியற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. ஓ, சோ ஏஜ் அட்டன் பண்ணியாச்சா அது? 28 வயசு ஆகுது. சோ அதெல்லாம் கூட கேர் பண்ணிக்க தெரியாது அதுக்கு? தெரியாது. நடமாடலாம் முடியுமா? கை கால் நடமாடலாம் எல்லாம் முடியும். அது எல்லாமே முடியும். அது மருத்துவர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனாங்களா? அப்ப திருப்பி பேசுவாங்க. பேசுறதெல்லாம் பேசுறாங்க, சாப்பிடுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, எல்லாமே செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க மேடம். நல்லா தூங்குறாங்க, கத்தாம எல்லாம் இருக்காங்க. இல்ல பயப்படுவாங்க மேடம், எதுக்கு இருக்காலும் பயப்படுவாங்க. கத்துவாங்கல வீட்ல அழறது கத்து எல்லாம் நடுங்கும். இல்ல அழறது கத்துறது சண்டித்தனம் பண்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாம் செய்வாங்க மேடம். அதெல்லாம் இருக்கா? எல்லாம் செய்வாங்க. நீயே அடிப்பாங்க. இந்த காலரோட தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. லா 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 லா. காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். மருத்துவர் கேல இது வரைக்கும் கூட்டிட்டே போனது இல்லையா அவங்கள? அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல மேடம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில பேரை பார்த்து இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. நீங்க மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்க, நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, 98% வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணலையா? சரி, ஓகே. அப்புறம் இப்போ உங்க முதல் மாமியார் எப்படி இறந்து போனாங்க? சரி, ஓகே. இப்போ வந்து இன்னொரு தங்கச்சி இருக்குல்ல, ரெண்டாவது அம்மாக்கு பிறந்தது, அதுக்கு என்ன வயசு? இல்ல தம்பி. தம்பி அதுக்கு என்ன வயசு? 22 23. ஓ, அவரும் பெரியவர் தான். பெரியதான். ஓகே. எப்படி உங்க உங்க எனக்கு புரியல, உங்க வீட்டுக்காரர் 10th படிக்கும் போது தானே அவங்க அம்மா இறந்து போனாங்க? அதான் மேடம், அவங்க இருக்கும் போதே தானே அவங்க மேரேஜ் பண்ணாங்க. ஓ, இருக்கும் போதே மேரேஜ் பண்ணி அப்பவே குழந்தை பிறந்தாச்சு. ஸோ உங்க வீட்டு உங்க மாமனாருக்கு ரெண்டு மனைவி இருந்திருக்காங்க? ஆமா. சோ ரெண்டு மனைவி கூட தான் அவங்க ஒரே வீட்ல தான் வாழ்ந்து இருந்திருக்காங்க? ஆமா, வாழ்ந்து இருக்காங்க. ஓ, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது திருமணம் போது? எனக்கு அதாவது ஸ்டெப்
அவர் முதலே வந்து ரெண்டு திருமணம் பண்ணவர்னு உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்கு? நான் சரி ஓகே. இப்ப இது எந்த விதத்துல உங்களை பாதிக்குது? மேடம் அவங்க அவங்க வந்து நம்மள ஏன் இவங்க நம்ம கூட இருக்காங்க? நம்ம ஏன் இவங்களை வச்சுக்கணும்? இவங்க வந்து இருந்தானா இவ அவங்க கொஞ்சம் கடைகள்லாம் கொஞ்சம் இருக்கு மேடம். எங்களுக்கு கட்டி கொடுத்த இடத்துல உங்க மாமனார் வேலை செய்யறாரா? ஆ இதெல்லாம் நல்லா உழைப்பாரு மேடம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன வேலை செய்யறாரு? பழக்கமும் கிடையாது. நாங்க மில்லெல்லாம் வச்சிருக்கோம் மேடம், கடையெல்லாம் வச்சிருக்கோம். வருமானம் நல்லா வருதா? ஆமா வரும். ஆனா என்ன வந்து இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தி இருந்தோம் வீட்டுக்கு. அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் அதான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன எங்கேயுமே விட மாட்டாங்க. அந்த சமயத்துல வீட்டுக்காரை பொறுத்த வரைக்கும் அவரோட வருமானத்தை கேட்காத வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அது எனக்கு தெரியாது மேடம். என்ன நடக்குதுன்னு இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி இப்போ உங்களுக்கு உங்க மாமனார் என்ன சொல்றாரு? உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஆகல, உங்க மாமனார் என்ன சொல்றாரு? அவருதான் மேடம். அவங்களை வந்து எப்படின்னா என்னை தப்பாவே காட்டுறாங்க அவங்க. என்ன வந்து அவங்க எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க, நான் எல்லாமே பண்ணி கொடுத்துறேன். ஆனா என்ன பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணது, அது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. யார் மாமனாரா? எங்க மாமியார் இப்படி காமிக்கிறாங்க எங்க மாமனாருக்கு. சரி உங்க மாமனார் என்ன சொல்றாருன்னு கேக்குறேன். அவர் வந்து அவங்க பக்கம் தான் பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்க? அவங்க பக்கம் பேசிட்டு அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே? நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் தனி கொடுத்தன போயிட்டு நீங்க ஏன் வேலைக்கு போக கூடாது? முதல்ல நான் ஒன்னு கேக்குறேன் மேடம், முதல்ல நான் ஒன்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்றாரு? நான் எங்க அப்பா கூட, அப்பானா அப்பா இல்லனா எங்க வீட்டுக்காரர் தவிர இனி ஒரு புள்ள பிறந்ததா வரணும். இல்ல நீங்க எதுக்குமா வந்து நீங்க வந்து 98% வாங்கினேங்கறீங்க, இன்ஜினியரிங்ல அவ்வளவு நல்லா படிச்சேங்கறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இல்லாத போச்சுமா? எந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? கோயம்புத்தூர்லாம் வந்து நல்ல பெரிய ஊர் தான்மா. கோயம்புத்தூர்ல வந்து எவ்வளோ பேர் நல்ல வேலைக்கெல்லாம் போறாங்க. அங்கேருந்து வந்து நீ என்னோட சொந்த காலில் நிக்கிறதுக்கு இப்ப கூட நான் ரெடி மேடம். சரி என்ஜினியரிங்ல என்ன துறை படிச்சீங்க நீங்க? மரியாதை. என்ஜினியரிங்ல என்ன துறை படிச்சீங்க? இசிஇ படிச்சுட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிபிஓ செக்டார்ஸ் எத்தனை இதுல வந்து டெக்னிக்கல்ஸ் இருக்கு. ஐ நோ தட். நான் இப்ப கூட வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கு. சரி இது நமக்கு வந்து ஒரு ஒரு எப்பயுமே நம்ம பிரைவேட் சார்ந்து இருக்க கூடாது. போயிடுங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிடுங்க அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் போயிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு என்ன இருந்தாலும் சரி தானே கொடுத்தனா போக முடியாது. சரி நீங்க வேலை கிடைச்ச உடனே நீங்க எங்க டிரான்ஸ்பர் கிடைக்குதோ அங்க போயிடுங்கம்மா. அதுக்கப்புறம் வாழ்க்கை உங்க எப்படி எடுத்துட்டு போகுது அப்படி போகட்டும். நீங்க வந்து உங்களோட படிப்பு தான் உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு உறவுகள் வந்து ஸ்ட்ரென்த்தே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு உறவுகள்ல வந்து எந்த நிம்மதியும் கிடைக்கல. சொல்றாங்க அப்படினா இப்ப நாளைக்கு எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஃபுல்ஃபில்லா இறங்கனனா அது கிடைக்கும். கடச்சி தான் ஆகணும். அதாவது நம்பிக்கை அப்படிங்கறத விட உங்களோட பேட்டர்ன் எப்படினா நீங்க எப்படி வந்து எனக்கு இந்த படிப்பு தான் இல்லாட்டினா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நீங்க நினைச்சதுனால தான் அவ்வளோ ஒரு குடும்பத்தில் அவ்வளோ சிக்கலான குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் டாப் கிளாஸில் படித்து முடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு அந்த எஜுகேஷன் வச்சு தான் உங்களுக்கு மரியாதை கிடச்சிது. ஓகே, இது அனுபவபூர்வமான உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக் ஒரு உண்மை இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இப்போ அந்த உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்கணும். இப்போ என்றைக்குமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு உங்களோட படிப்பும் உங்களோட உத்தியோகமும் தான் உங்களுக்கு மரியாதையும் வாழ்க்கையுமே கொடுக்க போகுதே தவிர எங்கே போனாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி அந்த உறவுகள் வாயிலாக உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்க போகிறதில்ல. உங்கள் பேட்டர்ன் அந்த மாதிரி. இப்போது இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது அங்கே இருந்துச்சுன்னா இது இந்த பார்வை பார்த்துச்சுனெல்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லா கொடுப்பனையும் கொடுக்க மாட்டார். ஒரு சில பேருக்கு நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம்ன்ற கொடுப்பனை கொடுப்பாரு. அதை வச்சுட்டே நம்ம பயணித்து முடிச்சிட வேண்டியது தான்.
எனக்கு பிரச்சனையே நான் வந்து அத கண்டிப்பா நான் முடிவு பண்ணி அத அந்த லைன்ல நான் ஆல்ரெடி இறங்கி போயிட்டு இருக்கேன் மேடம். போயிடுங்க, போயிட்டு நீங்க வந்து அது கடச்சே ஆகணும்னு நீங்க நில்லுங்க. எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சே ஆகணும், வேற எதையுமே நினைக்காதீங்க, வேற எதையுமே சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்கம்மா. இப்போதைக்கு உங்க மாமனார் இருக்கிறபடி இருக்கட்டும், உங்க மாமியார் இருக்கிறபடி இருக்கட்டும், உங்களுக்கு கெட்ட பேர் இருக்கிறபடி இருக்கட்டும், உங்க ஹஸ்பண்ட் உங்க பக்கம் இல்லாதபடி இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு ஒழுங்காவே இல்லை அப்படின்னே உண்மையாக இருக்கட்டும். ஓகே, இதே சூழ்நிலை தான் உங்க வீட்டில் இருந்துச்சு, இதே சூழ்நிலை தான் உங்க அம்மா வீட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப நீங்க தாங்கிட்டு உங்க ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இருக்கிற நான் இப்ப வந்து ஒரு மயக்கம், எனக்கு நான் பிரெக்னண்டா இருக்கேன், 4 மந்த்ஸா இருக்கேன். என்னால வந்து என்னையே என்னால டாலரேட் பண்ணிக்க முடியல இல்லையா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. எனக்கு எனக்கு தோணுது உங்களால முடியும்னு தோணுது, உங்களால முடியும். இந்த காலரோட தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. காதோடுதான் நான் பேசுவேன், காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து நல்ல படிப்பு நல்ல விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் குழந்தைய ஒன்றும் பாதிக்காது, சரிங்களா? நல்லது தான். இந்த மாதிரி டைமில் என்னை வந்து என்னை பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க ஓப்பனாக என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இதை பாருங்களேன், நான் ஒன்று என்னோட அனுபவபூர்வமாக ஒன்று சொல்கிறேங்க. நம்ம ப்ரெக்னென்சி இருக்கும்போது நம்மளை எல்லாரும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பரப்பப்பட்ட ஒரு விஷயம், உண்மை அது கிடவே கிடையாது. யாரையும் யாரையும் பார்த்துக்கவே வேணாம். உங்களால் நீங்கள் வாந்தி எடுத்தீங்கன்னா உங்களால் உங்களை கவனிச்சுக்க முடியுமா முடியாதா? அப்போ அது போறோம். ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், நான் வாந்தி எடுக்கும்போதெல்லாம் என் தலையை பிடிக்கிறதுக்கோ என் கையை பிடிக்கிறதுக்கோ எனக்கு தொடச்சு விடுவோம் யாருமே இல்லைங்க. யாராவது இருந்தா இருக்கிறோம்னு நினைக்கவே வேண்டாங்கிற, இருந்தாலும் நீங்க செய்யறபடி நீங்க செய்துட்டே போங்கிறேன் நான். உங்க பக்கத்துல இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதே மறந்துருங்க. மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சிங்களா, உங்க எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களா, இல்லை லைப்ரரிக்கு ஓடினுங்க, எங்கேயாவது போய் லைப்ரரியில் போய் உட்காந்து படிங்க. உங்களோட வாழ்க்கை வந்து இந்த குழந்தை பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும் வயதுல, நீங்க பாட்டுக்கு எக்ஸாமுக்கு படிங்க, அடுத்தது எக்ஸாம் எழுதுங்க. குழந்தை பறக்கும், அந்த குழந்தை தானா வளரும், அந்த குழந்தைக்கு தானா வளரும். அதற்கான ஏற்பாடுகள் நீங்க பண்ணிக்கலாம், கிரீச்சில் போடலாம், காப்பாளர் வச்சுக்கலாம். பட் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்க கவன சிறுதல் பண்ணீங்கன்னா அடுத்தது என்னன்னா நீங்க எதை தேடி தேடி போறீங்களோ அது விட்டல் போச்சு மைதா. உங்களுக்கு உறவுகள் அமையலைங்கிற போது அதை ஏத்துக்குங்க. அது கடினமான ஒரு விஷயம், அதை ஏத்துக்குங்க. ஏத்துக்கிட்டீங்கன்னா அது தானா வரும், ஏத்துக்கிட்டீங்கன்னா அது தானா உங்க பின்னாடி வரும். இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் கியூல வந்து நிப்பாங்க. நீங்க இப்ப உங்களை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கியூல வந்து நின்று உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா வருவாங்க. உங்க கணவராக இருக்கட்டும், உங்க மாமனார் மாமியாரா இருக்கட்டும், உங்க சமூகமா இருக்கட்டும், புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களை வந்து ஒரு பலமான மனிதராக தான் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை பலவீனமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் மற்றவங்க அன்புக்கு நீங்கள் ஏங்குனீங்கன்னா யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல இப்போதைக்கு. அதனால தான் நான் வந்து நான் இந்த மாதிரி ஆக்சுவலி ப்ரோக்ராம் பேசினது இல்லை. சரி ஓகே, இப்போ நீங்கள் இப்போ பலவீனமாக இருக்கீங்க, சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ தோணிட்டே இருக்கு மேடம். சரி இப்போ நான் கேட்குறேன், அது நியாயம், அது நியாயம். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு கிடைக்கல, இருங்க, நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க வந்து அன்புக்கு ஏங்குறீங்க, கரெக்டா? சரி இப்போ இந்த அன்பு கிடைக்கல, சரியா? சரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்றது மேடம்? என்ன மாதிரி என்னோட சைல்டு இருக்குமோன்னு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி, உங்களை மாதிரி உங்க சைல்டுக்கும் அன்புக்கு ஏங்குற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது, எல்லாரும் நெக்லெக்ட் பண்ண மாதிரி நம்ம ஒரு என்ன மாதிரி அதுவும் வளரும். அப்புறம் என்ன ஆகும்? எதுவும் ஆகாது மேடம், கடைசி வரைக்கும் நம்ம மட்டும் தனியா இருப்போம், அவ்வளவுதான். எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மட்டும் யாரும் இல்லாம தனியா இருப்போம். சரி, அது என்னால ஏத்துக்க, அது எனக்கு சின்ன வயசுல எனக்கு பெருசா தெரியல. சரி ஓகே, இப்ப அன்பு கேங்கினா இப்ப இதுதான் எனக்கு அது புரியுது. ஆஹா, நம்ம மட்டும் தனியா படுத்துமே படுத்துறோம்
அப்படிங்கறது எனக்கு தெரியும். சரி, இப்ப அன்புக்கு எங்கினா இந்த மாதிரி நடக்கும். அதான் லாக்கி இல்ல. அதாம்மா, இப்ப நீங்க உங்க வாயிலே கொண்டு வந்து ஸ்டோரியை முடிச்சிங்க. அன்புக்கு எங்கினா ஸ்டோரி இப்படிதான் இருக்கும் இல்லையா? இப்ப அன்புக்கு ஏங்காம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க அன்புக்கு ஏங்காம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பத்தியே பேச வேணாம். இப்ப உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கதை சொல்றாங்கம்மா, உங்க பொண்ணு, நீங்க உங்களோட அனுபவ கதையே ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, அவங்க வந்து அன்புக்கு ஏங்காம இருக்காங்க. அப்ப அவங்க லைஃப் எப்படி போகும்? ஒரு சைடு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. தீர்வு கண்டுபிடிக்கிறதுனா இப்படிதான் தீர்வு கண்டுபிடிக்கணும். எல்லா இதையும் விளைவுகள் பார்க்கணும். இப்போ அன்புக்கு எங்கிட்டே இருந்தா இப்படியே ஏக்கத்திலே இருந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். திருப்பி இப்படியே இருந்து அப்படியே மன கஷ்டத்துல, அப்படியே தனிமையில, அப்படியே துயரத்துல, என்னென்னமோ தோணுது. அதான் அந்த மாதிரி ரொம்ப துயரமா போயிடும். இப்ப சப்போஸ் இன்னொரு பக்கம் பார்க்கலாம். நீங்க அன்புக்கு ஏங்காம சை தூ இதெல்லாம் வேண்டாம், நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல ஒரு முடிவு எடுத்து படிச்சீங்கல்ல, அது நீங்க தானே பண்ணீங்க. எனக்கு தெரியல மேடம், அப்ப எனக்கு அது யாரு என்ன. சரி, இப்ப இந்த ஸ்டேஜ்ல அத மாதிரி பண்ணாக்கா கதை எப்படி போகும் நீங்களே சொல்லுங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு பெண் வந்து அழுவுறா, இப்ப இந்த நேரத்துல வந்து அன்பு கேட்காம அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒரு பெண் போனா அவ வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அவளோட லைஃப் பர்டிகுலரா பாக்கும்போது இட் வில் பீ ஹாப்பி. நல்லா இருக்குமா? நீங்க எப்படி அவ லைஃப் எப்படி பாக்குறது? நம்ம கிட்ட வந்து சரஸ்வதி இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்? அதான் அந்த பொண்ணு வந்து எப்படி அவ லைஃப் பாக்குறது அத சொல்லுங்க. அந்த கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கறீங்க, அந்த பொண்ணுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கறீங்க. உன் வாழ்க்கைய பாரு, உன் பிள்ளைய பாரு, மத்ததெல்லாம் தூக்கி அறின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கைடன்ஸ். சோ இப்ப அடுத்து அந்த பொண்ணு கேக்குறா, மேடம் எப்படி மேடம் என் வாழ்க்கைய பாக்குறதுன்னு, அதுக்கு கைடன்ஸ் சொல்லுங்க. அதுக்கு உண்டானது அவங்க தான் பிரிப்பேர் பண்றாங்க. லைஃப் அவங்க கிட்ட வந்து ஒரு டிகிரி இருக்கு. நீங்களே ஒரு ஆலோசகரா ஆகலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பிரெயின் இருக்கு. அதுதான் உங்களோட பாசிட்டிவ். ஸோ இந்த நிகழ்ச்சி இப்போ முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க. 0444906777 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எவ்ரி மண்டே பிட்வீன் 11 and 5. இந்த நிகழ்ச்சி நிறைய நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண அந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் போய் சென்றடையணும் இல்லையா? எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து பகிர்ந்துக்குங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம். உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்கள் வந்து program@peppersTV.com எழுதுங்க. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.